இந்த வீடியோவில் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். யூபிஐன்னு சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக எலான் மாஸ்கோட ரீல் ஒன்று பார்த்தேன். இது எங்கன்னா துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தார். இந்த மாதிரி நம்ம உலகமே ஆட்டோமேசேஷனை நோக்கி போயிட்டுருக்கு, ரோபோட்ஸை நோக்கி. இதுக்கப்புறம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்காது, அதனால் வந்து நம்ம யூனிவர்சல் பேசிக் இன்கம் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பயங்கரமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்ட்டு அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்கலான்னு போய் பார்த்தா, அது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு அந்த கான்ஃபரன்ஸு. கம்பல்சரி போகிற போக்க பார்த்தா யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நேவல் ரவிகாந்தோட ஜோரோகான் பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். அதில் அவர் சொன்னார், ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லாகவுமே ஒர்க் எல்லாமே ரோபோட்ஸு ஏ அந்த மாதிரி தான் பார்க்கும். ஹியூமன்ஸோட வேலையே என்னன்னா ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணிக்கிறது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது நம்பவே முடியலன்னா அந்த மனுஷன் எப்படி சொல்கிறார் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ போகிற போக்க பார்த்தா நம்மளுக்கே தெரியுது, ஓகே இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி. பரவாயில்ல, இவர் அப்பவே கணிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஜாப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், கிளர்க் அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும், கால் சென்டரு, ரீட்டெயில், சேல்ஸு, ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். எல்லாத்துலேயும் ஏஐ வேலை பண்ண முடியும். நம்ம ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஏஐ பண்ணும். அதனால வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகுன்றாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிற பேரும் வந்து அவங்களோட வேலை என்னன்னா அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இந்த ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு அதிக சம்பளம் எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த எக்கனாமியும் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய டிசப்ஷன்லாம் முடியும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் மக்களை எப்படி பார்த்துக்கிறதுக்குக்காக தான் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வராங்க. இதில் என்னன்னா கவர்மெண்ட்டே வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதம் சம்பளம் மாதிரி கொடுத்துருவாங்க. நீ வேலைக்கு போறியோ இல்லையோ மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த காசு எங்கேருந்து வருதுன்னா, இப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், இப்போ அமேசான், ஃபேஸ்புக், அவங்கலாம் வந்து பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் டாக்ஸ் எவ்வளோ கட்டுறாங்கன்னு பார்த்தா கம்மியாக தான் கட்டுவாங்க. அமேசான்லாம் வந்து 2008 0% டாக்ஸ் கட்டியிருக்காங்க. $1 trillion சம்பாதிக்கிற கம்பெனி 0% டாக்ஸ், எப்படியோ லூப்போல் வச்சு அந்த ரைட் ஆஃப் பண்ணி ஏதோ பண்ணி டாக்ஸ் இது பண்ணிடுறாங்க. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டெரக்ட் டாக்ஸ் மாதிரி போட்டு, இப்போ நம்மளுக்கே தெரியும் எல்லா ப்ராடக்ட்லையும் இன்டெரக்ட் டாக்ஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எல்லா கம்பெனிஸ்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு மாதம் சம்பளம் மாதிரி கொடுக்கலாம். இது கேட்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இது இப்போ திடீர்னு வந்தது இல்லை, இது அமெரிக்கா ஆரம்பித்த காலத்துலேருந்து இது சொல்லிட்டு இருக்காங்க. தாமஸ் மொரேன்னு ஒருத்தர், அவர் 1952 அந்த டைமில் வந்து இதை பற்றி பேசிட்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வரணும்ட்டு. அதுக்கப்புறம் தாமஸ் ஸ்பெயின் ஒருத்தர், இவர் 1730s ஒரு 1809 அது வரைக்கும் இவர் குரல் கொடுத்துட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி கொண்டு வரணும்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச மார்ட்டின் லூத்தர் கிங், அவரும் இதுக்கு தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்காரு. அவர் அசசினேட் பண்ணுற வரைக்கும் இதுக்காக போராடி இருக்காரு, பேசிக் இன்கம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது தொடர்ந்து வரலாற்றில் இருந்திருக்கு. இது 1971 யூஎஸ் ஹவுஸ்லேயே வந்து 2 வாட்டி இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, கிட்ட நெருங்கிடுச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து இது கேன்சல் ஆயிருக்கு. இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வரதுனால நிறைய ப்ரோஸும் இருக்குது, நிறைய கான்ஸும் இருக்குது. இந்த ப்ரோஸை பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாவர்ட்டியை வந்து கம்மியாகும். ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் பிச்சை எடுக்க தேவையில்லை, இப்போ வயசானவங்களை வந்து போய் ஆசிரமத்தில் விட தேவையில்லை, ஏன்னா அவங்கக்கிட்டே காசு இருக்கும், அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி பாவர்ட்டியை வந்து ரொம்ப கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த்து அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணுன்றாங்க. இப்போ நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்கோம், எப்படியாவது சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு நிறைய பேருக்கு இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்ட நேரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ப்ரெஷரும் இருக்குது. இந்த கொஞ்சம் இன்கம் வரதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, அதே சமயம் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜாப் க்ரோத் நல்லா இருக்கும், ஸ்கூல் ட்ராப் அவுட்லாம் வந்து கம்மியாகும்ன்றாங்க. சில பேர் வந்து வருமானம் இல்லாதனால ஸ்கூல் அனுப்பாட்டிட்டு வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் கம்மியாகும். இப்போ காசு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்கம் வர்றதுனால நம்ம டைம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் கற்றுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல ஜாப் தெரியலாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி பாவர்ட்டி கம்மியாகும், ஈக்குவாலிட்டி வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய நெகட்டிவும் இருக்க தான் செய்யுது. இந்த வெல்த்துலாம் வந்து ஒருத்தர்கிட்ட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. பணக்காரன் வந்து பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வெல்த்தை யூஸ் பண்ணி பெரிய அசட் வாங்கி போட்டு அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாதனால இந்த அநாத ஆசிரமம், ஹெல்த் கேர், ஹெல்த் சப்போர்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து கம்மியாகிடுறாங்க. அதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களாம் வந்து கம்மியாகிடுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு, யாரும் வரமாட்டாங்கன்னு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்போ காசு கொடுக்கறதுனால பொருள் விலைலாம் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. இன்ஃப்ளேஷன், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து காசு இருக்குது, டிமாண்ட் அதிகமாக, எல்லாரும் அந்த பொருள் வாங்கணும்னு நினைப்பாங்க, டிமாண்ட் அதிகமாகிடும், அதனால் அதோட விலையும் ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக இந்த லேசினஸ் வந்துடும்ன்றாங்க. இப்போ நம்ம வீட்டில் காசு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டே, வேலைக்கு போனோமா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ன மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்கன்னா
அப்புறம் அந்த ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது, வேலை நடக்கிறதே வந்து கம்மியாயிடுன்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, ட்ரக் அடிக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகுன்றாங்க. இப்போயே சில பேர் பார்க்குறோம், வேலைக்கு போயிட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போய் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு, நம்ம நிறைய தமிழ் படம்லாம் பார்த்துருக்கோம், அவங்க ஒய்ஃபோட தாலி அடமான வச்சுலாம் குடிப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்காது, கவர்மெண்ட்டே காசு கொடுத்துருவாங்க ஃபுல் டைம் குடிச்சிட்டு, அந்த மாதிரி ஆளுங்களும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து எக்கனாமிஸ்ட்லாம் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. போகிற போக்க பார்த்தா இந்த ஏஐ டெவலப்மெண்ட், ரோபோட்ஸோட டெவலப்மெண்ட் பார்த்தா வேற வழியில் இது வந்து தான் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எதாவது வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட் வந்து 40 வருஷம் இந்த யூபிஐ கொடுத்துருக்காங்க. அலஸ்கான்ற ஸ்டேட் வந்து 40 வருஷம் அந்த ஊர் மக்களுக்கு வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் எப்படி வந்ததுன்னா, அலஸ்காவில் வந்து ஆயில் வந்து பயங்கரமாக இருந்தது, அந்த ஆயிலில் வர மணியை வந்து ஒரு இது டிவிடெண்ட் மாதிரி மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஐடியா, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் இப்போ ஏஐ ரோபோட்ஸ் வரதை பார்த்தா வேற வழியில் இது பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். சரி, இப்போது உனக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ணுவேன்? ஆல்ரெடி இந்த ஸ்கீமை தான் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கெலாம் 6000 ரூபாய் கொடுத்தாங்க மழை வரும்போது, அதுக்கு இல்லாமல் லேடிஸ்க்குலாம் பார்த்தா ஒரு 2000. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்தாங்கன்னா நாட்டில் வந்து இந்த பசி பட்னிலாம் இருக்காது, ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. இன்னொரு டிஃபெக்ட் என்னன்னா, யாருமே சொன்ன மாதிரி வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லா மாசம் வந்து பேங்கோட பேலன்ஸை செக் பண்ணிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் காசு போட்டாங்களா இல்லையான்னு. அதே மாதிரி இதுல நல்ல விஷயமும் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட இருந்தா எடுத்து பணத்தை மக்கள் கிட்ட கொடுத்தாலும் திருப்பி பணம் அவங்க கிட்ட தான் போக போகுது, ஏன்னா அவங்க போய் செலவு பண்ணுவாங்க, அமேசான்ல ப்ராடக்ட் வாங்க, அந்த மாதிரி திருப்பி போகணுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எலான் மாஸ்க் கிட்ட யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாங்க, இப்போ உங்ககிட்ட இருக்க சொத்துல 2% சொத்து கொடுத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அங்கரே அழிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி நான் தரேன், என்னென்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் எனக்கு கணக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களால கொடுக்கவே முடியல, ஏன்னா அவரோட சொத்து மதிப்புல 2%ன்றது ஒரு 2 பில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட ஒரு நாள் ஷேர் வேல்யூவே ஒரு 4% 5% கூட ஏறிங்க இறங்க வாய்ப்பு இருக்கு, அதனால அது ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஆனால் அவர் வந்து கணக்கு கேட்டார், அவங்களால கணக்கு கொடுக்க முடியல. இதுதான் விஷயம். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திருப்பி வந்து ஒரு பணக்காரங்கிட்ட தான் போக போகுது, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. ஒன்று, நம்ம வந்து பொருளாக வாங்குவோம், அந்த ப்ராடக்டோட ஓனர் யாருன்னு பார்த்தா பணக்காரனாக இருப்பான். இல்லைனா என்ன பண்ணுவோம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம், அந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனி யாருதுன்னு பார்த்தா பணக்காரனாக இருப்பான். எப்படி பார்த்தாலும் பணம் பணக்காரங்கிட்ட போயிடும். இது வந்து அந்த எக்கனாமிக் சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல திட்டம் மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன்.